ஹலோ கைஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இனிமே சுக்கி மிச்சி மூன் லைட் ஃபேண்டசி சீசன் டூ எபிசோட் டுவெண்ட்டியை தான் வர கமிக்கையில் லைக் பண்ணுறங்க அப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம் எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே அங்கே ஜோசோவாக சொல்லிருக்கான் ராயல் கேபிட்டல் ஆஃப் லீமியா ராயல் கேபிட்டல் ஆஃப் கிரிட்டோனியா இந்த ரெண்டு பிளேஸ்லையும் டீமன்ஸ் வந்து ஒரே நேரத்தில் தாக்க ஆரம்பிச்சிருக்கு நீ என்ன சொல்கிற என்னால் நம்ப முடியலையே அதுங்களால் எப்படி இப்படி பண்ண முடியும் எனக்கு தெரிஞ்சு அவங்களே அவங்க ஹியூமனாக மாற்றி உள்ளே போகுது இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அங்கே மக்கட்டும் யோசனை இருக்கான் கூட இந்த

கரெக்டா இருக்கும் அப்படி நீ ஒண்டி பண்ணலனா என்னப்பா விட்ட என்னைய ஒரு மாதிரி மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க சரி நம்மளோட ஐடியாவை எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியதுதான் அதே மாதிரி அவங்களும் அங்க நடிக்க ஆரம்பிக்கிறாங்க மாஸ்டர் நீங்க வந்து என்ன சொல்றீங்க இப்போ இதோட லிமிட்டை இது ரீச் பண்ணிச்சு இப்போ அதனாலயும் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது ஏன்னா இந்த சோடு ரொம்ப வருஷமா குஸ்னவர் ட்ரேடிங் கம்பெனிக்கு ஒரு கை குத்துருக்கு சரி என்ன பண்றது தோமோயி இந்த மாதிரி நம்மளோட கிங்டம் நம்மள ப்ரொடெக்ட் பண்ணிருக்கு அதனால நம்ம பதிலுக்கு அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணணும் சரி என் கிட்டயும் வேற வழியில நான் வந்து பண்றேன் இதனால அவ்வளவு டெலிபோர்ட் பண்ண ஆனா டெலிபோர்ட் பண்ண அத்த செகண்டே பசங்க டோமையோட சுவாடு அது பார்த்தா அப்படியே துண்டா உடஞ்சது எப்படி பார்த்தாலும் இந்த சுவாடு இது வந்து பொய்யான சுவாடு தான் அங்க டோமையும் ரொம்ப பரிதகமா அங்க அழுவ ஆரம்பிக்கிறா என்னோட சுவாடு அது வந்து அநியாயமா இப்படி போயிடுச்சு இப்படின்னு அவளும் அழுகுறதுக்கு ஆக்டிங் பண்ண இருக்கா நான் வந்து நினைச்சு கூட பாக்கல இவங்க உண்மையிலேயே எவ்வளவு பைத்தியமா இருப்பாங்கன்னு சரி என்னோட மனசு வந்து ரொம்ப இதுவா இருக்கு அதனால நான் கொஞ்சம் தனியா இருக்கேன் நான் வந்து இங்கில இருந்து போறேன் இப்படி சொல்லிட்டு அவ்வளவு போக ஆரம்பிக்கிறான் அங்க மக்கட்டையும் யோசிக்கிறான் கண்டிப்பா இவ டெமி பிளேனுக்கு தான் போறான்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் சீன்ல அங்க சீக்கியும் சொல்றான் டீமன்ஸோட உண்மையான டார்கெட் அது யாருன்னா லீமியா தான் இது சொல்லிங்கன்னா ஒன்று ஒரு பயங்கரமான ஸ்மைலியும் தரான் ஆமா லீமியா எதுக்கு டார்கெட்டா இருக்கா அதுவா அவங்க வந்து கிரேட்டஸ்டான ட்ரெஷரா இருக்காங்களே அதனால கிங்டமோட ஹீரோவை கொல்லணும்னு பாக்குறாங்க அப்படின்னா பிரிட்டானியாவோட ஹீரோவை அவங்க கொல்ல மாட்டாங்களா எனக்கு வந்து இன்னமும் நிறைய விஷயம் தெரியாது ஆனா லீமியாவோட ஹீரோ அவன் வந்து சாமிங் பவரை யூஸ் பண்ணுவான் நிறைய பேரை சாம் பண்றதுக்கு அது யூஸ் பண்ணி தான் மத்தவங்களை பயங்கரமா கண்ட்ரோல் பண்ணுவான் அதே மாதிரி அவன் பண்ணுதான் இவன் இவன் வந்து ஆளுங்களுக்கு ரொம்பவும் பிரச்சனை தர மாதிரி இருக்கும் ஓ எனக்கு வந்து நல்லாவே புரியுது ஹீரோஸுக்கு என் மேலே எந்த விதமான இதுவும் இல்ல இருந்தாலும் இருந்தாலும் நான் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் நான் ஏன் சொல்றேன்னா இந்த மாதிரி நாங்க எல்லாருமே ஒரே வேர்ல்டு லெந்த் தான் வந்திருக்கோம் ஆஃப்டர் அந்த ஆக்டிங் அப்புறம் இனிமேல எங்களால டெலிபோர்டேஷன் மேஜிக் அதை வந்து யூஸ் பண்ண முடியாது நம்ம இப்போ என்ன பண்றது அப்படின்னா நம்ம கிட்ட ஒரு வழி இருக்கு யாருக்குமே தெரியாம டெனிசன்ஸ் டெமி பிளேனுக்கு சீக்கிரட்டா அமைச்சிருங்க நம்ம வந்து அவங்கள சண்டை போடலாம் சொல்ல முடியாது ஏன்னா நம்மளே அங்க போகல நான் என்ன யோசிச்சுனா இந்த மாதிரி இந்த ஐடியா வந்து நல்ல ஐடியா நினைச்சேன் இந்த சைடு லூட்டவும் சொல்ல இருக்கான் வந்து அவனோட ஸ்ட்ரென்த் மத்தவங்களுக்கு காட்டினா இதனால சிட்டில இருக்க ஆளுங்களோட நம்பிக்கையை அவன் வந்து அடைஞ்சான்

இதே மாதிரி போச்சுன்னா நம்ம சில நாளாவே உழைச்சமே எல்லாமே வேஸ்டா போயிடும் அதுக்கப்புறம் நம்மள காடஸ் எழுதிருக்க எனிமிஷன் சொல்றாங்க அப்படி பண்ணிட்டு தான் இன்னமும் நம்மளுக்கு கெட்டதா அமையும் இதனாலே காடஸோட பவர் அவன் பண்றது அப்படியே விட்டுறான் சீன்ல அவங்க ரெண்டு பேருமே காடஸோட எத்தர்றாங்க அங்க மக்கட்டும் யோசிச்சு இருக்கான் நான் வந்து இங்க எப்போ வரும்னு யோசனா என் கிட்ட வரும் போது நிறைய கான்பிடென்ட் இருந்து இந்த காடஸுக்கே ஒரு பாடத்தை சொல்லி தர மாதிரி தான் நான் இங்க வரணும்னு யோசிச்சேன் இப்படி சொல்லி நிற்கும் போதே அவனும் சிரிச்சிக்கினே சொல்றான் யாருக்கு தெரியும் எனக்கு சான்ஸ் கூட கிடைக்கலாம் அவளுக்கு பாடத்தை சொல்லி தர மாதிரி இப்படி சொல்லி நிற்கும் போதே அங்க முன்னாடியே தாக்குறானா அங்க பார்த்த அந்த காடஸ் சொல்றாங்க இன்னும் நீ வந்து என்ன ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன் மிசோமி ஆமா உன்னை சந்திச்சு ரொம்ப வருஷாச்சு காடஸ் நான் வந்து உன்கிட்ட என்ன சொல்லிருக்கேன் வேர்ல்டோட ஏதாச்சும் ஒரு கார்னர்ல அமைதியா இருக்கணும் தானே சொல்லியிருக்கேன் அன்பார்ச்சுனேட்லி சுக்கியோமி வந்து எனக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாங்க அதாவது இந்த வேர்ல்டுல நான் என்ன வேணா பண்ணலான்னு நான் வார்ல ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் நான் வந்து பண்ணும் அப்படின்னு நினைச்சா எனக்கு இந்த மாதிரி பிஹேவியர் தான் கிடைக்குமா சரி ஏதோ ஒண்ணு இந்த மாதிரி ஒண்ணு தேர்றதுக்கு நான் ரொம்பவும் கஷ்டப்பட்டேன் மிசோமி டீமன்ஸோட அட்டாக்ஸ் ஆல அங்க இருக்க நிலைமை அது வந்து இன்னும் இன்னமும் மோசமாவது அதனால நான் உன்னை லீமியா கம்ப போறேன் அங்க நீ ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணணும் நான் எதுக்கு ஹெல்ப் பண்ணனும் நீயே ஹெல்ப் பண்ணிக்கலாம்ல நீ வந்து இன்னும் யோசனை இருக்க கோடஸால அப்படியே போக முடியும்னு நினைச்சு நினைக்கியா கோடஸுக்குன்னு சில பல சக்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு அதனால நீ என்னோட பேச்சை கேட்டுதான் நீங்க வந்து என்ன சொல்றீங்க நான் வந்து லீமியாக்கு போனாலும் யாருக்கு தெரியும் நான் டீமன்ஸோட சைடு கூட போகலாம் நீ என்னப்பா சொல்ற இந்த மாதிரி டீமன்ஸ் கூட நீ சேர போறியா உங்ககிட்ட எந்த விதமான ரீசனும் இல்ல டீமன்ஸ் கூட சேர்ந்து வேலை செய்யறதுக்கு நீங்க வந்து என்ன சொல்லிருக்கீங்க என் ரீசன் இருக்கு ஏன்னா எனக்கு உன்னை பிடிக்காது அதனால நான் கண்டிப்பா டீமன்ஸ் கூட சேர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஏன்னா டீமன்ஸ் கூட எனக்கு நல்லா ஒத்து போகும் என்ன நீ என்ன ஒரு பைத்தியமா என்ன எதுக்கு சின்ன பசங்க மாதிரி பிஏ பண்ணிருக்க இந்த உலகம் நான் தான் கேட்கும் அப்படி நீ ஒண்டி வேணாம் அப்படி போக மாட்டேன் அப்படின்னு சொன்ன வச்சுக்கேன் உன் இந்த உலகத்துல இருந்தே நான் எரேஸ் பண்றேன் அப்படியா அப்படி உன்னால பண்ண முடியும்னா நீ வந்து என்ன ஸ்டார்டிங்லயே கீழ் பண்ணிருக்கணுமே எதுக்கு நீ பண்ணல ஏன்னா நீ ஒரு ஃபெயிலியரு உன்ன மாதிரி ஒரு ஃபெயிலியர் கிட்ட போய் இந்த உலகத்தை கொடுத்துருக்காங்க நீ ரன் பண்ணுன்னு உன்ன போய் இங்க கூப்பிட்டேன் பாரு உன்னை இங்க கூப்பிடுறது கூட நீ லாய்க்கல இப்படி சொல்லிட்டு ஒரு மேஜிக் பண்ணலான்னு போகும் ஆனால் அதுக்குள்ளேயே அங்கே ஃபேரி வருது கோடஸ் கோடஸ் இந்த மாதிரி உங்களை சந்திக்கிறதுக்கு யாரோ ஒருத்தங்க வந்திருக்காங்க நான் எத்தனை வாட்டி சொல்கிறது இந்த மாதிரி நான் இப்போ சந்திக்கிற மூட்லேயும் இல்லை அவங்கள நான் சந்திக்கவும் விருப்பப்படல அவங்கள பார்த்தா ஏதோ ஒரிஜினல் வேர்ல்டுலேருந்து வந்த மாதிரி இருக்கு அதுக்குள்ளேயே அந்த இடம்லாம் ஆட ஆரம்பிக்குதா அங்கே கோடஸ்னு சொல்கிறாங்க மிஸ் அம்மி நீ வந்து என்னை சந்திச்சதுக்கு சந்தோஷமா இல்லைன்னு எனக்கு தெரியும் இதுதான் நம்மளோட கடைசி இது அதாவது இதுக்கு மேலேயும் நீ ஃபியூச்சரில் ஹியூமன்ஸை எதுவும் அப்போஸ் பண்ணாம இருந்தா நான் உன்னோட லைஃபுக்கு எந்த விதமான இன்டர்ஃபீரன்ஸும் கொடுக்க மாட்டேன் இதெல்லாம் எனக்கு பார்த்தா இன்னமும் எனக்கு வேணும் இன்னது சொல்றது அப்பனா உனக்கு இன்னும் ஒரு ரிவார்டு வேணும்ல உனக்கு நிறையவே பேராசை தான்ப்பா அதை வந்து யாரு சொல்ற பாரு சரி சீக்கிரம் சொல்லு உனக்கு வந்து இன்னும் வேணும் அதாவது இன்ன ரிவார்டா வேணும் நான் வந்து சும்மா தானே ரிவார்டுன்னு கேட்டேன் ஆனா இப்பதைக்கு என்னோட மைண்ட்ல எந்த விதமான விஷயமோ தோணலையே ஏன்னா நான் இந்த கோடஸை இரிட்டேட் பண்ணும் அப்படின்னு சொல்லி தான் நான் கேட்டது ஆனா அதுக்குள்ளே அந்த காடஸ் சொல்றது உன்னோட டைம் அவ்வளவுதான் இதுக்கு மேலே உனக்கு எதுவும் கிடைக்காது எதுக்கு சின்ன பையன் மாதிரி பிஹேவ் பண்ற ரிவார்டு கேட்டோம் உனக்கு வந்து இன்னும் கேட்கணும்னு தெரியல ஆனா அதுக்குள்ளேயே சீக்கிரம் நடுவில் வந்து சொல்றான் ரிவார்டா நீங்க என்ன தரீங்கன்னா இவருக்கு காமன் லாங்குவேஜ் பேசுறது தந்திர அட நான் வந்து இந்த விஷயத்தை மறந்தே மாந்துட்டேன் எவ்வளவு எழுத ஆரம்பிச்சேன்னா அதாவது இந்த விஷயம் இதை வந்து எனக்கு தேவைப்படாது அப்படின்னு நான் நினைச்சு மறந்தே மாந்துட்டேன் இரு நான் வந்து உனக்கு கேட்கவே சொல்ல தெரியதும் உனக்கு இதுதான் அவனுக்கு தேவைன்னா நான் வந்து இதையே கொடுக்குறேன் இப்படின்னு அங்க பிளெஸிங்ஸ் கொடுக்க அவனுக்கு பார்த்தா உடம்பெல்லாம் ஒரு மாதிரி வலிக்க ஆரம்பிக்குது தெரியுதா இதை தான் நீ கேட்டிருக்க ஓ அந்த ஹீரோக்கே ஹெல்ப் பண்ண உன்னோட ரிவார்டையும் நான் கொடுத்துட்டேன் இதுக்கு மேல நான் சொல்றதை நீ பண்ணணும் அங்க இருக்க ஸ்டெல்லாவையும் நீ கேப்சர் பண்ணணும் அப்படி உன்னால அதை நிறைவேற்ற முடியலன்னா உனக்கு வந்து நான் தெத்த கிராண்ட் பண்றேன் ஓ அவ்வளவுதானே இது ஓண்டி தானே நான் பாத்துக்கிறேன் உனக்கே தெரியும் இந்த மாதிரி காடஸோட ப்ராமிஸ் உழைச்சா என்ன சரி உங்களோட டைம் வந்துச்சு நீங்க போங்க அங்க இது ஒரு போர்ட்டல் மாதிரி உருவாகுது இவங்களும் சர்றன்னு கீழே போறாங்க ஆமா இது என்னது லீமியாக்கு போறதுக்கு டைரக்டா பிளைட் அனுப்பியிருக்காங்க காடஸ் அதையா நீங்க எப்படி சொல்றீங்க இது ஆவத்தா உங்களுக்கு தெரியா என்ன எப்பா நீ வந்து புது கஸ்டமரு நான் மூணாவது வாட்டி இதுல ரைடு போறேன் இப்போ நம்ம இப்படி போறது எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு ஏதோ ஒரு பயங்கரமான ரைடா என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கு சோ நீ வந்து கவலைப்படாத எனக்கு வந்து இங்க எப்படி லேர்ன் பண்ணு தெரியும் அதனால நான் பாத்துக்கிறேன் ஆனா ஒரே ஒரு விஷயம் நீ டார்க் டார்க்னஸ் யூஸ் பண்ணி நம்மள கவர் பண்ண இதனால நம்மள யாருமே பார்க்க முடியாத மாதிரி பண்ற இது நல்லி நம்ம சீக்கியம் அதே மாதிரி பண்ண அங்க அவனும் யோசனை இருக்கான் கோடஸ் வந்து ரொம்ப பிஸியா இருந்தாங்க நினைக்கிறேன் பரவாயில்ல இப்போ எங்க சான்ஸ் இருக்கு இது நல்லி அங்க டோமை கிட்டயோ மியோ கிட்டயோ கான்டாக்ட் பண்ணி சொல்றான் நீங்க என்ன பண்ணுங்க ஹைலி நாக்ஸ் அண்ட் மிஸ்டர் லிசார்ட்ஸ் அவங்க கூட போய் நீங்க கெலோனியனை கேப்சர் பண்ண பாருங்க அதே மாதிரி எவ்வா அண்ட் லூரியா அவங்களையும் நீங்க வேலை செய்ய விட்டுருங்க அதே மாதிரி இன்னொரு ஒரு விஷயம் அகாடமில எனக்கு பதில் வேற யாராச்சும் ரீப்ளேஸ்மெண்ட் ஒன்னால அனுப்ப முடியுமா நான் வந்து தான் நம்புறேன் பாய் இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப எக்ஸைட் ஆயிடுறாங்க இதுதான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அதாவது நம்ம யங் மாஸ்டர் ஆர்டர் கொடுத்துருக்காரு ஃபைட் பண்ண சொல்லி ஆமா இது வந்து உண்மையில எனக்கு ரொம்ப நல்லா ஃபீல் ஆகுது இதுக்கப்புறம் அவங்க எல்லாருக்கிட்டையும் அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அந்த டீமன்ஸ் எதிர்த்து இவங்க பேட்டில் பண்ணணும்னு இவங்க எல்லாருமே அங்க பேட்டில் பண்ணவும் தயாராகிறாங்க இதுக்கப்புறம் அங்க டோமையும் அவளோட டெலிபோர்டேஷன் ஸ்பெல்ல யூஸ் பண்ணி எல்லாருமே அங்க கொண்டு போறா அங்க மீவும் அவளோட டிடெக்ஷன் ஸ்பெல்ல யூஸ் பண்ணிருக்கா யூஸ் பண்ண அத்த செகண்டே அவளும் உள்ள பூந்துறா அங்க டோமையை சொல்றா நான் வந்து டெமி பிளேனோட கேட்ட செக்யூர் பண்ணோம் இப்படி சொல்லிட்டு அவளும் அங்கிருந்து போயிடறா சைடு எம்மாவும் அங்க முன்னாடி போய் நிற்கும் போதே சொல்றா அங்க முன்னாடி அரௌண்ட் ஒரு ரெண்டாயிரம் டீமன்ஸ் வச்சிருக்கும் ஆனா நம்ம நம்ம வந்து வெறுமா நூறே நூறு பேர் தான் தோமை நம்மள டெலிபோர்ட் பண்ண அத்த சேக்கிண்டே நம்ம வந்து கேட்டை உடைக்கிற மாதிரி இருக்கும் இதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே அங்க தாக்க ஆரம்பிக்கிறாங்க அங்க இருக்க டீமன்ஸும் இவங்கள நோட்டீஸ் பண்ணிது இதனாலேயே அங்க இருக்க ஆரோஸ வச்சு பயங்கரமா தாக்க ஆரம்பிக்க ஏம்மா வந்து டக்குனு அவளோட பேரியர் யூஸ் பண்ணி எல்லாருமே ப்ரொடெக்ட் பண்றா அங்க எகரஸ் மேலயும் அப்படி ஸ்பெல் யூஸ் பண்ண எகரஸ் வந்து அப்படியே அந்த டோர் மேல இடிக்க இதனால அந்த டோர் அப்படியே உடைஞ்சது எல்லாருக்கும் இதுதான் ஒரு நல்ல சான்ஸா இருக்கா அப்படியே உள்ள பூந்துறாங்க அங்க இருக்க மிஸ்டர் லிசர்ட்ஸும் பயங்கரமா தாக்குது டிமன்ஸை ஸ்டில் லிசர்ட்ஸ் அண்ட் ஆயிலனாக்ஸ் இவங்க ரெண்டு பேருமே ஒன்னா சேர்ந்து அங்க இருக்க எல்லாருமே புரட்டி எடுக்கிறாங்க அங்க ஏமாவும் தாக்கி நிற்கும் போதே சொல்றா நீங்க வந்து தப்பு பண்ணிட்டீங்க எங்களை நீங்க வீக்னு நினைச்சிட்டீங்க எங்களை நீங்க வீக்னு எப்போதுமே நினைக்க கூடாது ஏன்னா எங்களோட நம்பர்ஸ் தானே கம்மியா இருக்கலாம் ஆனா நாங்க ரொம்ப ஸ்ட்ராங் நாங்க இப்ப கூட எங்களோட முழு ஸ்ட்ரென்த் யூஸ் பண்ணல ஏன்னா நீங்க ரொம்ப வீக்கான ஆளுங்க இந்த சைடு இவங்க ரெண்டு பேருமே சொல்றாங்க வெல்கம் டு மிராஸ் டவுன் இதுதான் யங் மாஸ்டரோட டவுன் உங்களுக்கு தெரியுமா இங்க வந்து உங்களை எதுக்கு வந்து வந்திருக்காங்க இருக்காரு இந்த மாதிரி கேலோனியன அவர் வந்து திரும்பவும் அடைவாருன்னு அதுக்கு பதிலா தான் நாங்க ஒரு ப்ராமிஸே பண்ணிருக்கோம் அசெட் ஃபேமிலில என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் நாங்க கொடுத்துருவோம்னு சரி சரி நீங்க வந்து கேளுங்க ஏன்னா இவங்க எல்லாருமே ஹீரோஸ் அதனால தான் டீமன்ஸ் கிட்டல இருந்து இவங்க உங்களுக்காக அந்த கெலோனியனை திரும்பவும் அடைஞ்சிருக்காங்க அங்க இருக்க எல்லா நோபல் ஃபேமிலியும் டெஸ்ட் ஆயிடுச்சு ஆனா அசெட் ஃபேமிலியும் கொசுனோவா ட்ரேடிங் கம்பெனி கூட சேர்ந்து அவங்க திரும்பவும் கெலோனியனை அடைஞ்சிருக்காங்க யங் மாஸ்டர் இதை பத்தி தான் ஒரு ஸ்டோரியா சொல்ல போறாரு எல்லார்கிட்டையும் அதனால நீங்க உங்களோட ஸ்கில்ஸை இன்னமும் டெவலப் பண்ற மாதிரி இருக்கும் அதாவது இந்த நேஷனை ரிவை பண்றதுக்கு ஆனா அது வந்து எப்படி நாங்க பண்றது நீங்க இன்ஜினியரிங் அண்ட் ஃபார்மிங் ஸ்கில் அதை வந்து நீங்க கத்துக்கணும் அதுக்கு ஏன்னா அது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான விஷயம் கம்யூனிட்டியை உருவாக்குறதுக்கு அதனால நாங்க என்ன ஆசைப்படுறோம்னா நீங்க ரெண்டு பேருமே அதை கத்துக்கணும் கத்துக்கணுக்கு அப்புறம் அது மொத்தமா பரவணும் ஆனா நீங்க கவலைப்பட தேவையில்ல இதுக்காகவே சில டிமி ஹியூமன்ஸ் நாங்க சென்ட் பண்றோம் நெக்ஸ்ட் சீன்ல மியோவோ அந்த போட்டுக்குள்ள இருக்கா அங்க இருக்க அந்த டீமனும் கேக்குது ஆமா நீ யாரு என்னோட பேரு மியோ நீ யாரு நான் ஒரு சோல்ஜர் அதாவது என்னால என்ன பண்ண முடியும்னா டேரக்டா டீமன் கிங்குக்கு சர்வ் பண்ண முடியும் வேற ஏதாச்சும் உனக்கு தெரியணுமா ஆமா இன்னொரு ஒரு விஷயம் உனக்கு தெரியணும் முடியும் அதாவது உன்னோட பேரு என்ன பேரு தெரியாம நான் எப்படி ரிப்போர்ட் பண்ண முடியும் இந்த மாதிரி நான் எந்த ரீமனை கொண்டனு என்னோட பேரு லெப்ட் மியூடன் மிலி டிராகன் நான் என்ன நினைச்சேன்னா நீ ஒரு ஸ்னேக் நினைச்சேன் அது இருக்கட்டும் இந்த மாதிரி முதல்ல நீ யாரு நாங்க வந்து கெலோனியன்ல இருக்க ஆளுங்க நீ என்ன சொல்ல இருக்க அந்த இடமா அதாவது டெஸ்ட்ராயாச்சு அதுவா என்ன இல்ல இல்ல நான் சொல்றது இங்க இருக்க ஏரியா நீ வந்து இன்னும் புலமின் இருக்க போஸ்டெல்லாவோட நார்த்ல இருக்க லேண்டு ஃபுல்லாவே டீமன்ஸோட கண்ட்ரோல்ல இருக்கு ஆமா எக்ஸாக்ட்லி அதே விஷயம் இதனால தான் ஹியூமன்ஸால எங்களோட விஷயத்த அப்செக்ட் பண்ண முடியாது நான் உன்னை கொண்டக்கப்புறம் இந்த லேண்டை என்னோட மாஸ்டருக்கு சர்வ் பண்ணுவேன் நான் வந்து நினச்சி பார்க்கல நான் என்ன நினச்சேன்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஹீரோஸ் கூட சண்டை போடுவேன் நினச்சேன் ஆனால் அதுக்கு முன்னாடியே ஒரு பேட்டில் சண்டை பண்ணும் போல அங்கே மியோவோ செம்ம எக்ஸைட்டடாக இருக்கா இந்த சைடு மக்கட்டவும் அங்கே பந்து நடக்கும் போதே சொல்கிறான் இங்கே வந்து ஒரே நெருப்பாக இருக்கு இது என்ன லீமியாவா என்ன இதே மாதிரி சிம்லரான பேட்டல் கிரிட்டேனியில் ஓடினு இருக்கு டைம் வந்துச்சு நான் நினச்ச மாதிரி அவங்கள சந்திக்கணும் போல அதாவது வேற உலகத்துலேருந்து வந்த ஹீரோஸை சந்திக்கிறதுக்கு இப்போ சொல்கிறதோட இங்கே இந்த பிசோட முடியுது இந்த பிசோட வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம கீழே லைக் பண்ணுறது